லோகத்துல ஜாகிரத லோகத்தை காட்டணும், சொப்ன லோகம் வசந்தது, சொப்ன லோகத்தை காட்டணும், சுஷுப்தி லோகம் அது இன்னும் வசந்தது. அது அபகதபாத்மா அபயம் ரூபம் அது இந்த அவஸ்தை என்னன்னா இவருடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்னவனா பூர்வத்தில் இவனுக்கு என்ன நாம் ஆனந்தம் உண்டோ அந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு அந்த ஆனந்தம் என்ன மேலே விஸ்தாரமா வரப்போறது, மேலே வரப்போறது அடுத்தபடி அதே ஆரம்பிக்க போறது அந்த ஆனந்தத்தில் இருந்தது. அபகதபாத்மா சொப்னத்தில் சுசுப்தி சொப்னத்தில் புண்ணிய பாபம் உண்டு, சுசுப்தி அவசியத்தில் புண்ணிய பாபம்லாம் கிடையாது அவனுக்கு சுத்தமா போறாமன் ஆத்மாவுக்கு எட்டு குணம் சொல்றா. அபகத பாத்மா விகரா விமுத்தி இத்தியாதி அதுல விகரா விமுத்தி எல்லாம் கிடையாது உனக்கு. அபகத பாத்மா மாத்திரம் பாப்பம் எல்லாம் தாத்காரமா கழிச்சுக்கிறான். அபகத பாத்மா அபயம் ரூபம் அபயமான ஸ்திதி வந்து சேர்ந்து எந்த பயமும் கிடையாது உனக்கு, ஒரு இதுவும் கிடையாது அபயம் ரூபம் அப்படி எப்படி ஆறுது ஆனந்தம் உனக்கு. சத்யதா பிரிய ஸ்திரியா பரிஸ்வம் சம்பரிஸ்வத்தா அபா சிந்தின் வேதானாந்தரம் இங்க லோகத்திலேயே சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ரொம்ப வேண்டியவள பிரியா ஸ்திரியா ரொம்ப வேண்டியவளான ஸ்திரியா எனக்காரியா தான் சம்பரிஷ்டத்தா அவள் ஆலிங்கனம் பண்ணிட்டாங்க எப்படி அவள் உள்ளு வெளியில ஒன்னும் தெரியாதோ நவா சிஞ்சின வேறா நான் தரும் வெளியில ஒன்னும் தெரியாது உள்ளு என்னதுன்னு தெரியாது அந்த ஆனந்தத்துல மொழி ஒன்னாயிடுவா நான் ஏவமேவாயும் இப்படியேதான் தான் திருஷ்டாந்தம் காண்பிக்கிறது ஆச்சரியமா இருக்குது. ஏமேவாயும் புருஷா அதே மாதிரிதான் அந்த ஜீவாத்மாவும் ராஜ்யேன ஆத்மனா சம்பரிஷ்வத்தா ராஜ்ய ஆத்மனா பரமாத்மா அந்த சர்வஜ்ஞான பரமாத்மா அவனால சம்பரிஷ்வத்தன் ஆயிட்டான் அவனால இவன் பண்ணிட்டாங்க அதனால இவனுக்கு இந்த லோகங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. வாக்கியம் கிஞ்சன வேதா வெளி விஷயம் ஒண்ணும் தெரியாது தன் சொந்த விஷயம் தெரியாது அவனுக்கு என்ன அப்ப தெரியா இல்லதே இல்ல அவன் தான் நம்ம சித்தாந்தத்துல எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போயிருக்கா ஏராளம் பண்ணிருக்கா நேற்றுக்கு கேட்டா அப்போ அகம் சுகின்னு அனுபவம் வருதான் அந்த அகம் யாருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு நின்றுட்டு இருக்க எல்லாரும் ஜீவாத்மாவும் இருக்கிறது இல்லைங்க பரமாத்மாவில் லயமாயிட்டு இருக்க அவனுக்கு. அப்ப சொல்லக்கூடிய அகமானது பரமாத்மாவில லயிச்சிருக்கக்கூடிய ஜீவனும் அவனுக்கு அந்த சமயத்துல அந்த மாதிரி அனுபவம் வருது. நவா கிங்கிஞ்சன வேத நாந்தனம் சத்வா அஸ்யா அப்பேற்பட்ட ஸ்திதி அவனுக்கு இவனுக்கு சத்து ஆப்த காமம் ஆப்த காமனா அவனு சகல ஆசையும் பூர்ணமானா எப்படி ஒரு சந்தோஷமாகும். அதே மாதிரி ஆத்ம காமம் தன்னுடைய ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட காமம் ஆத்மஸ்வரூப ஆனந்தம் அது ஆத்ம காமம் அதனால்தான் அகாமம் அகாமம்னாக்க வேற ஆசையே கிடையாது அப்போ ஆத்மானந்தத்துல பிழைச்சு போறான் அதுல முடிஞ்சு போறான் அகாமம் ரூபம் சோகாந்தம் சோகம்லாம் முடிஞ்சே போச்சான் சோகம் மோகம் ஒண்ணும் கிடையாதுங்க ஆனந்தமா இருக்கான். தாயார மணியில குழந்தை தூங்கினா எப்படி நிச்சயத்தா தூங்குமோ அந்த மாதிரி பகவான்ல போய் சேர்ந்து ஏகமாயிருக்கான் அவன் அந்த பரமாத்மாவுடைய ஆனந்தம் தான் இவனுக்கு கொஞ்சம் ஏக ரொம்ப ஏகதேச ஆனந்தம் அது அதுதான் இவனுக்கு சுகமா சுகம் சுகம்லாம் பேர் வருது அதான் காரணம். சோகாந்தரம் இவ்வளவு தூரத்துக்கு ஆகிறது சுசித்த அவசியில காமிக்கிற அப்பாவும் அத்திர பிதா அபிதா பகவதி அப்பா பக்கத்துல இருந்தாங்க கூட இவன் பிதாவும் கிடையாது ஒத்து கிடையாது அப்போ அங்கேயே பக்கத்துலயே மாதா இருக்கா ஆனா அவ்வளவு அந்த மாதாவும் மாதா மாதாங்க அப்பா வாது அம்மா வாது எல்லாம் பெருமாண்டு போய் சேர்ந்துருக்காங்க இந்த லோகம் எல்லாம் அவன லோகமே இல்ல உன் லோகம் பரமாத்மா லோகம் தான் தேவா தேவா தேவதும் கிடையாது அப்போ தேவா தேவா வேதா வேதங்கள் எல்லாம் வேதா வேதமாக வேதம் எல்லாம் கூட அவேதமாய் போச்சு இவனுக்கு விஷயத்துக்கு ஒண்ணுமே இல்லை அப்போ அத்திர அந்த அவசியில ஸ்தேனம் பத்தி நான் திருடான் திருடனான் கூட அப்ப அஸ்தேனோ பகுதி அவன் திருடன் பிரிக்குமா தோஷமே கிடையாது அப்போ எல்லாருக்கும் ஒரே சுகம் வேதத்துல சுசுப்தி சுகம் இருக்குது அதுவானது ராஜாவிலே இருந்து ஆரம்பிச்சு ஏழைகளும் மாடு மச மாடுகளுக்கு கூட சுசுப்தி சுகமானது ஜெகத்துல சக்கல பிராணம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த புண்ணியம் பாபம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சுசுப்தி அவசியில அதான் வேடிக்கையோ வேடிக்கை அதுதான் ரொம்ப ரொம்ப அத்த விஷயம் அதெல்லாம் தான் சேனா அஸ்தேனோ பகவதி அது மாதிரி புரோணகத்தி பண்ண அவத்தேன் அந்த புரோணத்தை பண்ணி கூட அந்த அவஸ்தையில புரோணகா இல்ல அப்ரூணஹா சண்டாலஹா அச்சண்டாலஹா சண்டான் கூட அச்சண்டாலஹா ஏன்னா அவன் இல்லத்தான் முட்டுட்டானவன் தான் புண்ணிய பாப்பங்கள்லாம் மொத்தத்துக்கு முட்டுட்டானவன் தான் அதனால பாப்பம் எல்லாம் வெளியில தான் காத்துன்றது இவனுக்கு மறுபடியும் அந்த நாடிக்கு வெளி நாடிக்கு வந்தா பிடிச்சிக்கோ அவ்வளவுதான் அது அச்சண்டாளா பௌர்க்கசா அப்போ பௌர்க்கசா அதுலேயே ஒரு நீச்ச ஜாதி அந்த மாதிரி அப்போ உல்கசா அதே மாதிரி சிரமணா சிரமணா சன்னியாசி சிரமணா அசிரமணா இந்த பழைய காலத்துல சிரமணாக்க சிரமணம் சொல்லுவா அந்த மாதிரி சிரமணா அசிரமணா
அதே மாதிரி ஒவ்வொன்றா
நட்சத்திரம் சக்ஷுரேந்திரியம் தன்ன ஜிக்ரதி வந்து பார்க்குது கிராணேந்திரியம் தன்ன ஜிக்ரதி ஜிக்ரம் வெயி தன்ன ஜிக்ரதி இப்ப என்ன நான் கிராணம் ஆக்ரானம் தான் படணும் நான் மூன்று பார்க்கறது ஆக்ரானம் அதெல்லாம் கூட ஒண்ணும் கிடையாது அந்த சொப்னாவத்துல சுசுப்தியில குணம் இது சொப்னத்துல உண்டு சொப்னத்துல கூட அந்த லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்திரியங்களால கிராணேந்திரங்களால வாகனம் எல்லாம் பார்க்கிறான் சுசுப்தியில ஒண்ணும் கிடையாது அதுவும் கிடையாது அதனால கிராசுர்கிராசானா அந்த வாகனை பார்க்கணும் அவனுடைய தனுபூத்த ஜானமானது என்னைக்கு இருந்தே இருக்கும் ஆனா அந்த ஸ்டேஜ்ல வராதவனது கிராசுர்கிராசேர் விபுல உபவர்த்ததே ஏன் நாசித்வா தனுபூத ஜானம் என்னைக்கு நாசமானது தத் தித்தீயம் அஸ்தி ரெண்டாவதானா ஏன் அனுபவம் வர்றதுன்னு கேட்டா தித்தீயம் வாசனை கேட்கிற விஷயங்கள் கிடையாது அந்த அவஸ்தையில விஷயங்கள் இல்லாதனால அவன் அந்த இடத்துல கிராணாதிகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு முடியாது ஆக்ரானம் பண்ண முடியுது அவனுக்கு ரசனேந்திரத்தில் வியாபாரம் இது பார்க்கக்கூடியது ஆஸ்வாதனம் பண்ணக்கூடியவன் அந்த ஞானத்துக்கு எனக்கு நாசம் கிடையாது ஆனா அந்த காலத்துல விஷயங்கள் கிடையாது விஷயம் இல்லாதனால அப்போ இந்த லோகத்துல கூட ஆஸ்வாதனெல்லாம் அப்ப வராது அவனுக்கு அவினாசித்வா ஞானம் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருக்குது அதனால விஷயம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா இவனை காட்டுல வேற விஷயமே கிடையாது அங்கே அதனால ஆஸ்வாதனத்துக்கு சம்மந்தப்பட்டவன கல் சக்கரோ கல் சக்கரோ சாப்பாடோ சக்கரை பொங்கல் ஒன்றும் கிடையாது அங்கே அது தித்தீயம் அஸ்தி இன்னொன்னு வாகேந்திரியம் வாகேந்திரிக்கு யாராவது நோத்திருந்தா தானே வார்த்தை கிளம்பணும் ரெண்டாவது மனுஷனே இல்லாத வாகேந்திரியம் கிடையாது அப்போ தன்ன வதத்தி வதன் துயி தன்ன வதத்தி இப்பெல்லாம் சொல்லுவான் அப்ப அந்த சூழல் அப்படி வதன் அப்படி சொல்லலாம் இருந்தாலும் கூட அந்த சொப்பன அந்த சுசித்த அவசத்துல வார்த்தை கிடையாது வாகேந்திரியம் கூட லுப்தமாகி போச்சு பக்துரு பக்தே சொல்லக்கூடிய பக்தேனா சொல்லக்கூடிய சக்தி அது சக்தி லோபோ வர்த்ததே வீத்தியதே அது என்னைக்கு போகாது அவினாசித்வா நத்து தத் தித்தீயம் அஸ்தி ஏன் கேட்டாக்க அவனுக்கு ரெண்டாவது ஒண்ணு இல்லாதனால தத்துவ விபக்தம் தன்னை காட்ட வேற அனுபவம் இருந்தா அது ரெண்டாவது பார்த்திருப்பானோ அதை சொல்லியிருப்பானோ வார்த்தை சமாளத்தை ஆட்டா தானே சொல்ல முடியும் அது இல்லாதனால வார்த்தை முடியும் வாகீந்திரம் கூட காரியம் பண்றதில்லை அப்புறம் ஸ்லோகம் தன்னை சுணோதி பின்வன்வி தன்னை சுணோதி நகி ஸ்ரோது ஸ்ருதே கேட்கக்கூடியவனுக்கு ஸ்ரோத்ரேந்திரியம் அது காரியம் பண்ணாதனால அது போறதில்லை ஆனா சப்தத்துக்கு ஸ்ரோத்ரேந்திரத்தான் சொன்னத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி கிடையாது அப்போ ஸ்ருதே ஸ்ரோத்து ஸ்ருதே விபிலோபோ வித்யதே அவினாசித்வாது அதனால தான் ரெண்டாவது மனுஷன் இல்லாதனால இவனும் சொல்றதில்லை சுத்தம் சொல்றதுக்கு கூட இவன் கேட்கறதில்லை சுருணியாது அதே மாதிரி எத்வை தன்ன மனுத்தே மனசு இந்திரியம் சுஷுப்தில மனசும் இல்லையா சொப்பனாவசத்துல மாத்திரம் மனசு காரியம் பண்ணும் இதுல நீதி இந்திரியங்கள்லாம் போடும் அஞ்சு இந்திரியங்களும் போடும் மனசு மாத்திரம் காரியம் பண்ணும் இதுல ஒண்ணுமே கிடையாது எதுவும் கிடையாது எத்வை தன்ன மனுதே மனுதன்னா என்றது தன்ன மனுதே அதனால நகி மந்தூரும் மதே எருவி லோபோ வர்த்ததே மதே அந்த ஞானத்துக்கு லோபம் கிடையாது சக்தி ரொம்ப இருந்திருக்கும் அப்போ மனசுக்கு வேண்டிதான விஷயம் கூட ஒண்ணும் கிடையாது அப்போ மனசால அனுபவிக்க கூடுதான விஷயானந்தம் எல்லாம் கிடையாது சுரூபானந்த அனுபவம் தான் அப்போ சுஷிப்த அவசத்துல அப்போ விபக்தம் கிடையாது மனசும் தூங்கி போனோம் அப்போ எத்வை தன்ன ஸ்பிருஷதி தொகேந்திரியத்தை பத்தி எத்வை தன்ன ஸ்பிருஷதி ஸ்பிருஷன் வை தன்ன ஸ்பிருஷதி விபரிலோபோ வர்த்ததே தொடர்வனுடைய சக்தி இருக்கு அதுக்கு நாசம் கிடையாது அவினாசித்வாது தத்வித்தீயம் ஆனாலும் கூட தொடர்றதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா ரெண்டாவது வசதி இல்லாதனாலே அப்போ ஒன்னு விபக்தம் புரிசேத்து எத்வை தன்ன விஜானாதி அப்போ ஞானம் இருக்கு ஒரு சக்தி ஏன்னா தர்மபுத்த ஞானம் புத்திக்கு சம்மந்தப்பட்டது எத்வை தன்ன விஜானாதி ஆத்மஸ்வரூபம் மாத்திரம்தான் தர்மபுத்த ஞான காரியம் பண்ணாது போ லோபோ வர்த்ததேஜான ஆத்மாவுக்கு ஜனபத ஞானம் பூர்ணம் நசிக்கிறது இல்ல சக்தி ரூபா நிக்கிறது அப்போ நாசித்வாது தத்வித்தீயம் அஸ்தி ரெண்டாவது விஷயம் தான் அர்த்தம் பாஷ்ய திருப்பதி கிடையாது பாஷ்யமான வசூலை பார்க்கறதுன்னா
ரஷ்டா தரிசனம் திருஷன் மூணு ஊரும் திரிபுட்டின் பேர் வச்சிருக்கா. ஞாபக நேயம் ஞானம் சொல்ற மாதிரி அந்த மூணு கிடையாது அங்க இருக்குது. ஒன்னே நிக்கிறதுனால இரண்டாவது வஸ்து இல்லாதனால அப்படின்னு தான் நினைச்சு பார்க்கிறேன். அதனால மூணாவது வஸ்து விஷயத்துக்கு அனுபவமே கிடையாது அங்க. சச்சாத் அந்யோ அந்யத் பசியது எல்லாம் மொத்தத்தையும் அந்யோ அந்யத் பசியேத், அந்யோ அந்யத் ஜிக்ரேத், அந்யோ அந்யத் ரசையேத், அந்யோ அந்யத் வதேத், அந்யோ அந்யத் சுருணியாத், அந்யோ அதன்யா, அந்யோ சுருணியாத், அந்யோ அந்யத் மன்னீதா மனசுணிகாரி, அந்யோ அந்யத் மன்னீதா, அந்யோ அந்யத் ஸ்புரிசேது, அந்யோ அந்யத் விஜானியாத். இத்தனை காரியங்களையும் சேர்த்து ஒன்னு அங்க ஒண்ணும் கிடையாது அங்க உனக்கு. ஏன் கேட்டா பரமாத்மாவோடு சேர்ந்திருக்கானோ. எப்படி சேர்ந்திருக்கான்னா நயம்தான் அத்வைத்தோட சம்பூர்ணமா நாசம் கிடையாதுக்கு இதுதான் பிரமாணம். சலில ஏகா ஜலம் ஜலம் சேர்ந்தா ரெண்டு ஜலம் எப்படி ஒன்னாயிடமோ அந்த மாதிரி ஆகி போறான். ஏகோ திரஷ்டா அப்போ அத்வைதா திரஷ்டா ஜீவன் சலிலத்துல ஜலம் ஜலம் சேர்ந்தா எப்படி ஆகும்? பரமாத்மாவோட சேர்ந்து ஒன்னாயிட்டு இருக்கானவன் அத்வைத்தோ பவதி ஏகம் பிரம்மலோகா. அதுக்குதான் பிரம்மலோகம் பிறந்திருக்கு. பரமாத்மாத லயமா இருக்கிறாரு. ஏஷம் பிரம்மலோக சம்ராடிதி ஹோவாசா சம்ராடிதிக ஏனும் அனுஷசாசா அப்படின்னு சொல்லிட்டு யாஜ்ஞவர்கள் அவருக்கு சொன்னார் ஜனக மகாராஜ். ஏனும் அனுஷசாச யாஜ்ஞவல்யா ஏகாச்ச பரமாகதி. இந்த லோகத்துல அனுபவிக்கிற ஆனந்தங்களுக்குள்ள பரமானந்தம் என்னன்னா தூங்குற ஆனந்தம் தான். தூங்குற ஆனந்தத்துக்கு சமானமான ஆனந்தம் வேற எதுக்கும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் தூக்கத்துவத்தை கெடுத்துட்டானா வர கோபமே போற மனுஷன் சுத்தா தூங்கிட்டு இருந்தானே எடுத்து அடிப்பே அடிப்பாம. இது எல்லாத்தையும் பொறுத்துவான். தூக்கத்தை கெடுத்தா மாத்திரம் வாங்கி கொண்டு இருக்க மாட்டான். அதுக்காக பரமாகதி இந்த லோகத்துல ஆனந்தத்துலயே பராகாஷ்ட அவ்வளவுதான். ஏ காஷ்ட பரமா சம்பத்து இவனுடைய சம்பத்துக்கு பொறுத்து அனுபவம் எல்லாம் கூட அதுதான் கடைசி சம்பத்து. ஏ சோச்ச பரமோ லோகா அவனை லோகம் கடைசியில் முடிஞ்சு போய் பரமாத்மாவுக்கு போய் அடங்கி இருக்கான் அவன். ஏ சோச்ச பரம ஆனந்தா அதனால்தான் பரம ஆனந்தா சர்வோத்கிருஷ்டமான ஆனந்தம் லோகத்துல சுஷிப்தி ஆனந்தம் தான். செய்வா ஆனா லோகத்துல வெறி ஆனந்தம் எல்லாம் கிடையாதான்னு கேட்டா ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆனந்தம் என்ன இருக்கோ அதனுடைய லேசத்தை வச்சுன்னுதான் நீதி விஷயங்கள்லாம் கூட ஆனந்தம் சொல்லணும். ஏத்த செய்வா ஆனந்தியா அஞ்ஞானி பூதானி சில பிராணிகள் எல்லாம் கூட மாத்திரம் மாத்திரம் இந்த அல்ப பிரமாணம் எதுக்காக சொல்றான்னு கேட்டா சம்சாரத்துல சொக்கமே கிடையாதுன்னு பௌத்த மதம் சருகம் துக்கம் துக்கம் சொல்லிட்டான். நமக்கு அப்படி இல்ல எல்லாம் கூட ஆத்ம சுகத்தினுடைய சம்பந்தம் தான். எங்க ஆனந்தத்தை கண்டாலும் ஆத்மாவுடைய ஆனந்தம் தான் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான் வச்சிருக்கா. அதுக்காக அஞ்ஞானி பூதானி மாத்திராம் எந்த பிராணி ஆகட்டும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆனந்தத்தை தான் வச்சுட்டுதான். மாத்திராம் தான் ரொம்ப அல்பமான ஒரு பிரமாணத்தை வச்சுட்டுதான் ஆனந்தம் ஆனந்தம் தான். ஏன்னா பிரம்மானந்தம் வேற வர போறது உனக்கு அப்பவும் பரமாத்மா அனுபவம் தானே அருவம். அந்த பரமாத்மா அனுபவத்துவம் இப்ப இருக்கக்கூடிய அனுபவத்துவம் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்றதுக்காக மாத்திரா உபஜீவந்தி அல்பமானத்தை வச்சுட்டு இந்த ஆனந்தம் எல்லாம் அனுபவிச்சு முடிக்கிறான் அவன். ஓ மனுஷியானாம் பிராப்தா எப்படி ஆனந்தத்துல தாரத்தம் உண்டா அப்படியா அப்படின்னு சந்தேகம் கொடுத்துருக்க. அப்படி மோட்ச ஆனந்தத்துக்கு எதுக்கு வித்தியாசம் கேட்டா அத்த கம்பேர் பண்ணி சொல்றா தைத்திர மனத்துல இருந்து பாரு மனுஷலோகத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு மனுஷானந்தன் பேர் வச்சிருக்கா அந்த அந்த சைத்திரத்துல வர மாதிரி அது சா மனுஷானாம் பரம ஆனந்தா முதல்ந்து அதையே சதம் மனுஷானாம் ஆனந்தா பித்ரணாம் இதெல்லாம் சங்கரம் பண்ற மாதிரி கொஞ்சம் அந்த சுத்தி அந்த உபரிஷத்தை வேற இது உபரிஷத்தை வேற அதுக்காக பித்ருணாம் இத லோக லோகானாம் ஆனந்தா
பித்தர் லோகம் எல்லா லோகத்தையும் ஜெயிச்சிருக்க கூட பித்திருக்கள் அவனுடைய ஆனந்தம் என்ன இருக்குமோ அவனுடைய ஆனந்தத்தை அறியறான். அதையே சதம் பித்ருணாம் பித்த லோக லோகானாம் ஆனந்தா சயகோ கந்தர்வ லோகா, அங்கே இதெல்லாம் வருது. கந்தர்வ லோக ஆனந்தா அதையே சதம் கந்தர்வ லோக ஆனந்தா சயகா கர்மதேவானாம் ஆனந்தா. கர்மதேவானா புண்ணியம் பண்ணி சொர்க்காதிகள் அடைகிறாளே தேவத்துகள் ஆகிறாளே அவருக்கு கர்மதேவான்னு பேரு. கர்மதேவானாம் ஆனந்தா ஏ கர்மனா தேவத்தாதே ஏ கர்மனா தேவத்தும் அதி சம்பத்தியந்தே, தான் பண்ண புண்ணிய கர்மத்தினால தேவத்தை அடைகிறாள அவளுக்கு கர்மதேவான்னு பேரு அவளுடைய ஆனந்தம். அதை காரணம் பெருசி ஏக ஆஜான ஜானாம், நிச்சயமா எப்பவுமே அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தேவத்துல வாழணும். ஏக ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தா ஆனந்தம் கூட ஸ்ரோத்ரியா மகாவேதாத்தியனாய் சம்பந்தம் வேத வேத வித்தாயம் அபிரிஜனா சம்சாரத்திலே சொன்னா முக்தாத்மா அபிரிஜனா அகாமகதா, நாமத்துக்கு விஷயமே இல்ல. ஆமகதா நான் பண்ணலாம், அகாமகதானா முக்தாத்மா அகாமகதா ஆனந்தான் இவனுக்கு வந்து விட்டு அர்த்தம். அத்த ஏ சதம் ஆஜான ஜானாம் ஆனந்தா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் தயேக பிரஜாபதி லோக ஆனந்தா, பிரஜாபதி லோகத்துக்கு ஆனந்தம் பேருது. ஸ்ரோத்ரியா அபிரிஜனா அகாமகதா அத்த ஏ சதம் பிரஜாபதி லோக ஆனந்தா, பிரஜாபதி லோகத்துடைய ஆனந்தம் எப்படி இருக்கோ தஹா ஏகோ பிரம்மலோக ஆனந்தா, பிரம்மலோகத்துல கைக்கூடுதான் ஆனந்தம் பேரு. அது இவாளுக்கும் வருது ஸ்ரோத்ரியா அபிரிஜனா அகாமகதா அத்த இச ஏவ பரம ஆனந்தா. அதனால இதுதான் பரமானந்தம் தான் கடைசியில பிரம்மானந்தம், பிரம்மலோக ஆனந்தம் தான் பரமானந்த லோகம். ஆனால் ஏக பிரம்மலோக சம்ராடி திவோ வாசா, இதுதான் பேர் பிரித்திக்கு தான் பிரம்மலோகம் பேருது. யாஜ்ஞவல்க்யா சோகம் இதுஹோ வாச யாஜ்ஞவல்க்யா, அதுக்கு இவன் ஜனக மாறான் சொல்றான். சோகம் பகவதே சகசிரம் ததாமி, மறுபடியும் அவனுக்கு மேல 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 கொடுத்துட்டே இருக்கான். இன்னொரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் சுவாமி வாங்கி கொடுறான். வேண்டிதுமானா தனம் என்ன வேணா கொடுக்குறேன் உபதேசம் பண்ணுவோம்னு கேட்கறான். ததாமி அத ஊர்தும் விமோக்ஷாயை விப்ரூஹீதீன், விமோக்ஷான் விடுகிறே சகல கஷ்டம் தேன் விடுகிறே சம்பூர்ணமான விடுகிடு எப்படி வருதுன்னு சொல்லுங்கோ. இது பயமாயி போச்சான், என்னடாப்பா என்ன விடவே மாட்டான் போயிருக்கேன், கடைசி வரைக்கும் நம்ம என்ன கட்டி போடுறானே வேணும் கேட்டா. இப்போ வரம் குடுக்கிறேன்னு கேட்டுட்டேன், கட்டி விழுந்துட்டேன். இந்த மேதாவி ராஜன் மகா புத்திசாலி மகா தத்திரமா என்ன கட்டி போட்டான். மேதாவி ராஜா சர்வே தியோமா அந்தேஜா, எந்த மொழிக்கும் தப்பிட்டு போகாது படி எல்லா மொழியும் என்ன கட்டி போட்டான். இந்த இடத்துல அவன் சொன்னது நான் சொல்ல வேண்டிய சித்தி வந்துருத்து மா அந்தேஜா உதரவு உதரவுச்சுன்னா கட்டி போட்டான் அர்த்தம். ஜலயாவா உபதபதாவா அறிமானம் நிகழ்ச்சி
சஜ்ஜதா ஆம்பரம் வா உதும்பனம் வா பித்தனம் வா சங்கனா பிரமுச்சதே ஏமே வாயம் புருஷா ஏபியோ அங்கேபிய சம்பிரமுச்சா நுண பிரதிஞ்ஞாயம் பிரதிஞ்ஞா திரௌதி பிராணாயைவா புனியம் வேற இடத்துக்கு போய் வேற கஷ்ட நட்டங்கள் சூழல் அனுபவிக்க வேற லோகத்துக்கு போனவன் அதுக்கு தயாராகிறான் அப்புறம் கேட்டு சஜ்ஜதா அனிமானம் அல்பமானது அது தொட்டு மரத்துல இருந்து விடுதலையா எப்படி தனியா ஆயிடுமோ இந்த முச்சதே அதே மாதிரி இவனு கூட லோக பந்தம் தப்பிச்சது வேற லோகத்துக்கு போறதுக்கு ஆரம்பிக்கிறான் ஏவம் ஏவாயம் புருஷா ஏபியோ அங்கே சம்பிரமுச்சியா இந்த சரீரத்துல கூட அங்கத்துல இருந்து விடுதலை ஆயிருந்த அவனுக்கு ஆனா மறுபடியும் நியாயம் அவன் பண்ண கூடியதான புண்ணிய பாப்பங்களுக்கு அதுக்கு தகுந்ததான யோசி அதுக்கு ஆத்திரவதி அது அது அப்படியும் போக ஆரம்பிக்கிறான் மறுபடியும் குழைக்கிறதுக்காக பிராணாயைவா மரணத்தோட அத்தியாயம் முடியறதில்ல மோட்சம் போனவன் விமோக்ஷாய புருகியாச்சு அவனுக்கு அதை பத்தி அதுக்கான சொல்றாரு போது அதனால மறுபடியும் பிராணனை வாங்கிட்டு மறுபடியும் தான் பிராணம் வாங்குறதுனா பிராணனை சீக்கிரிச்சுட்டு மறுபடியும் சுகம கஷ்டம் அனுபவிக்கணும் அதுக்காக வேற யோசிக்கு போறானவன் ராஜானம் ஆயாந்தம் ராஜா வந்தாங்க உக்ராஹா பிரத்யந்தா ரொம்ப சிஸ்டா இருக்கக்கூடியவான உக்ரமா இருக்கக்கூடியவான ஒரு பாடி கார்டு வரலாம் கூடவே வருவாளோ போவாளோ அதே மாதிரி இவனுக்கு எல்லாம் கூடவே வருது போறது எல்லாம் பிராமணியா அந்த கிராமாதிகாரி யுவாதிகள் அன்னை பானை அங்க இங்க இருக்கிற அன்னங்கள் பானங்கள் எல்லாம் கொடுத்து உபச்சாராதிகள் பண்ணுவாரோ கல்பயந்தே அயமா அயமா அயமாயாதி அயமாங்கி ஓ மகாராஜா வந்தா மகாராஜா வந்தான்னு இந்த மாதிரி சரி எத்தனை பட்டு போறான் அவன் சுவாகத்தை கொடுக்குறா கொடுக்குறா மோகத்துக்கு போனா சம்பூர்ணம் இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல வேற லோகத்துக்கு போகக்கூடியவான் வந்து இவன் அழிச்ச போறா வருவான் ஆயாதி ஆகச்சி ஏவம் கைதுதினம் சர்வாணி பூதானி சங்கர பிராணிகள் எல்லாம் கூட கல்பந்தே இதம் பிரம்மா ஆயாதி இதம் ஆகச்சதீதி பிரம்மானா அந்த பிரம்மத்துக்கு அருகமான ஜீவன் அர்த்தங்க பிரம்மான ஜீவனுக்கும் உண்டுங்க ஆயாதி இதம் ஆகச்சதீதி சத்யதா ராஜானம் ரவியா சங்கம் அதே மாதிரி விட்டு போக புறப்படுறவனுக்கு எனக்கு வந்து சேர சரீரத்துள்ள சேர்த்து இதெல்லாம் சரீரம் விட்டு போச்சு அதே மாதிரிதான் உக்ரா பிரத்யேகா சூத கிராமண்யா அப்படி சமாயாந்தி அங்கேந்து விட்டு அவனுக்கு வேற இடத்துக்கு கலப்பி அழிச்சம் போற அவன ஏவமேவாயம் ஆத்மானம் அந்த காலே இதே மாதிரிதான் அவன் கடைசி காலத்துல சர்வே பிராணாகா அவன பிராணம் என்னோட கூடவே வந்து வேற இடத்துக்கு அழிச்சம் போறது சர்வே பிராணாகா அபி சமாயந்தி எத்திரே அப்பதான் அவன் சரீரத்தில் ஊர்தோ சுவாசி பவதினா அதான் மரணாவத்தேன் பேரு எத்திரை இது ஊர்தோ சுவாசி பவதி மரணாவத்திக்கு பீட்டிக்க திருத்தி எம் பிராமணம் முடிஞ்சது இருக்கு அதுக்கப்புறம் 38 மந்திரங்கள் இதுக்கப்புறம் சதுர்த்தம் பிராமணம் ஆரம்பம் இவன் எப்படி போறான் பரலோகத்துக்கு அங்கிருந்து எப்படி வரான் எல்லாம் சொல்லி முடிச்சாவதுதான் அவனுக்கு மோட்சத்தை பத்தி கடைசியில் தான் சொல்ல போறாரு இவருக்குன்னு ஒரு கட்டம் இருக்கட்டுமா